நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல இந்த ஃபீலிங்கை ஒன் டைம் ஆச்சு கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. தட் இஸ் யூ ஸ்டடி ஆல் த டே, ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருப்பீங்க. பட் அட் த சேம் டைம் உங்க ஃப்ரெண்டு நீங்க ஸ்டடி பண்ணதுல ஹாஃப் அ டைம் கூட ஸ்டடி பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தே ஸ்கோர் ஹையர் தென் யூ ரைட். நிறைய பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, hard work pays off. But truth enna appadina, along with hard work you need smart work too. So in the video la I am going to share you 5 secret tips to study smart that will definitely help you to score as much as possible in your exams. So the tip number 1 is tiger strategy. நீங்க எப்பயாவது ஒரு டைகர் ஹண்ட் பண்றத பாத்திருக்கீங்களா? மேபி ரியல் லைஃப்ல பாத்திருக்க மாட்டீங்க, பட் யூ மஸ்ட் சீன் இன் மூவிஸ் ஆர் ஜியோகிராபிக் சேனல், ரைட்? டைகர்ஸ் டெய்லி ஹண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நோ, தே டோன்ட் ஹண்ட் டெய்லி. அது டெய்லிலாம் ஹண்ட் பண்ணாது. தே ஹண்ட் ரேர்லி, லைக் ஒன்ஸ் அ வீக் ஆர் மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ மந்த் மட்டும்தான் அது ஹண்ட் பண்ணும். பட் வென் தே டூ ஹண்டிங், அப்படி ஹண்ட் பண்ணும்போது தே புட் ஆல் தேர் எனர்ஜி இன் டு இட், தே கிவ் இட் த பெஸ்ட் ஷாட். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் ஸ்டடி டைமில் யூ ஹாவ் டு பி லைக் அ டைகர். இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் வந்து 12 hours ஸ்டடி பண்ணுறீங்களா, 10 hours ஸ்டடி பண்ணுறீங்களா அப்படின்றது மேட்டரே கிடையாது. பட் வாட் மேட்டர் இஸ் வாட் எவர் டைம் யூ ஆர் ஸ்டடியிங், நீங்கள் எப்போ ஸ்டடி பண்ணாலும் you have to give your best shot, okay? Suppose உங்களால NCRT book உட்காந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ண முடியல அப்படின்னா, நம்ம சேனல்ல ஒரு சாப்டரும் NCRT bookல இருக்க பேராகிராஃப்லாம் எடுத்து சிம்பிளிஃபைடா ஒரு டாபிக்னா அதுல 3 point 4 point நீட் அண்ட் கிளியரா PPT ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க திரும்ப போய் NCRT book படிச்சீங்கன்னா it will be really helpful. So the tiger strategy is study less. Whether it is 3 hours படிக்கிறீங்களோ 4 hours படிக்கிறீங்களோ, that doesn't matter. But during the time you have to be fully focused. உங்க ஃபோன் எல்லாம் எடுத்து அந்தாண்ட வச்சுட்டு lock your room and books, notes or இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் and eliminate all the distractions completely, okay? That is our first technique. ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி 3 hours எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஸ்டடி பண்ணிட்டேன். பட் எக்ஸாம் ஹால் புல்ல போனோன்னே எனக்கு எல்லாமே மறந்துடுது, ஐ கேன் நாட் ரிமெம்பர் எனி திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் யூ ஆர் ஓவர் திங்கிங். ஸோ த டிப் நம்பர் 2 இஸ் ஸ்டாப் ஓவர் திங்கிங். பிகாஸ் மெனி ஆஃப் யூ ஹூ கீப்ஸ் திங்கிங், இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்குவேனா, ஒருவேளை நல்ல மார்க் வாங்கலைன்னா என்ன பண்ணுறது, மேம் என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆனலாம் என்ன பண்ணுறது, ஜேஇயில் செலக்ட் ஆகலனா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் they started overthinking. சோ இந்த மாதிரி overthink பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் ஓவர்லோட் ஆகிட்டே இருக்கும். சோ உங்க மைண்ட் ஆல்ரெடி ஓவர்லோடா இருக்கிறப்ப நீங்க என்னதான் ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால ரிமெம்பர் பண்ணவே முடியாது. சோ உங்க ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. ட்ரஸ்ட் மீ, டெஃபினெட்லி யுவர் நீட் ஸ்கோர் will actually improve, okay? பட் மேம் நான் ஓவர் திங்க் பண்ணுறதெல்லாம் இல்லை மேம், ஆனாலும் எனக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போனாலே எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் யுவர் மெமரி பவர்ஸ் ஃபால்ட். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, யுவர் வே ஆஃப் ஸ்டடியிங் இஸ் ரியலி பேட். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் ஆக்டிவ் ரீகாலிங் மெத்தட். ஆக்டிவ் ரீகாலிங் மெத்தட் அப்படின்றது நத்திங் பட், ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் யூ ஹேட் அ ஃபிசிக்ஸ் கிளாஸ் டுடே, லெட்ஸ் டேக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி இன்னைக்கு கிளாஸில் டீச் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஜஸ்ட் ஸ்பெண்ட் 10 minutes, நாட் மோர் தென் 10 minutes, ஒன்லி 10 minutes. அந்த 10 minutes என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரிவைஸ் வாட் யுவர் டீச்சர்ஸ் தாட் யூ. அதில் நோட்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை கோ த்ரூ பண்ணுங்க. ஆர் ட்ரை டு ரிமெம்பர் என்னென்ன கிளாஸில் நடத்துனாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி ரிவைஸ் எவ்ரிதிங் வித்தின் 10 minutes. இப்படி பண்றப்ப ஆல்ரெடி உங்க டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதும் உங்க மெமரியில இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க ரிவைஸ் பண்ணோனே இட் ஸ்டிக்ஸ் ஈவன் பெட்டர் அண்ட் பிகம்ஸ் யுவர் லாங் டர்ம் மெமரி. ஸோ இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் மறந்து போற ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதை தான் we call it as active recalling method. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னா, யூ ஹாவ் டு பி மோர் ஃபோக்கஸ் on quality not quantity. exams ku mundana naal you just keep studying the whole syllabus. So முந்தன நாள் உட்கார்ந்து எல்லா சிலபஸையும் படிச்சிட்டே இருந்தீங்கனா எக்ஸாம் ஹால்க்குள்ள போனோனே என்னடா நம்ம படிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். So syllabusல 5 chapters இருக்குனா you don't need to study all the 5 chapters. Just study 3 or 4 chapters. 5 chapterல 3 chapter படிக்க முடியல, 3 chapter மட்டும் படிங்க. But அந்த 3 chapterல இருந்து எந்த क्वेश्चंस கேட்டாலும் top to bottom, right to left confidently நீங்க சொல்லணும் என்னால அந்த chapterல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும் answer பண்ண முடியும்னு. So So quality is more important than quantity. எத்தனை chapter படிக்கிறோம்ன்றது மேட்டரே கிடையாது. என்ன chapter படிச்சாலும் அதுல இருந்து எந்த question கேட்டாலும் நான் answer பண்ணுவேன் அப்படின்றது தான் மேட்டர். Okay, let's talk about the final important tip. என்னன்னு பார்த்தோம்னா that is Feynman technique. Feynman அப்படின்ற name is after from a Nobel Prize winning scientist Richard Feynman. இந்த டெக்னிக் என்ன சொல்லுது அப்படிን பார்த்தோம்னா first you have to learn the concept. நீங்க என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அத லேர்ன் பண்ணிக்கணும். Then try to explain. For example, உங்க வீட்ல யாராவது sibling, brother, sister யாராவது இருக்காங்கனா நீங்க படிச்ச கான்செப்ட அவங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க எங்கயாச்சும் ஸ்டக் ஆனீங்க உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படினா that's the place நீங்க அந்த டாபிக்க கரெக்ட்டா அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். So go back to your topic. நீங்க எந்த இடத்துல ஸ்டக் ஆனீங்களோ again அந்த இடத்துல போய் லேர்ன் பண்ணிட்டு திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க until it is crystal clear. So ஒரு டாபிக்க உங்களால சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படினா நீங்க சூப்பரா அந்த டாபிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின அர்த்தம். ஓகே, so in the 5 secret tips me that will improve your NEET score as well as உங்க academic score improve பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also NCERT bookல இருக்க ஒரு சாப்டரும் simplify detail neat and clear up PPT formatல வேணும் அப்படினா மறக்காம நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்க. See you guys on next video. Bye bye.